ஹாய், நான் கார்த்திகா கயம்பு. இந்த வீடியோவில் எல்லோரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த 3Years எல்எல்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் அஃபிலேட்டட் 3Years எல்எல்பி, அதுக்கப்புறமா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் 3Years எல்எல்பி ஹானஸ் ரெண்டுக்குமே வந்து கட் ஆஃப் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃப் லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன். நீங்கள் டிஎன்டிஏஎல்யூ அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்படின்ற வெப்சைட்டில் போயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிக்சர் கிளியராக இல்லை, ஸோ நீங்களே டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட கட் ஆஃபையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக செக் பண்ணிக்கோங்க. அவங்க யூனிவர்சிட்டி என்ன உங்களுக்கு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கிட்டாங்க உங்களோட கட் ஆஃபா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கம்யூனிட்டிக்கு நேர அந்த கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா உங்கள் கட் ஆஃப் இருக்கணும், இல்லை உங்கள் கட் ஆஃபை விட அதிகமாக இருக்கணும். மெரிட் லிஸ்ட்டில் இருக்கவங்க, வெயிட் லிஸ்ட்டில் இருக்கவங்க ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங்கில் சீட் கிடச்சிரும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் இல்லையா, ஸோ மோஸ்ட்லி வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கட் ஆஃபை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களோட கம்யூனிட்டிக்கு நேர இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் மூட் தான், எல்லாமே வாட்ஸ்அப் இமெயில் அது மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த கட் ஆஃப் லிஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட் எல்லாம் பார்த்துக்கோங்க. கவுன்சிலிங் டேட்டில் கரெக்டாக ஆன்லைனில் வந்து கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அது கூட அவங்க சொல்லியிருக்க டேட்லேயும் வரலாம், இல்லை கொஞ்சம் முன்ன பின்னவும் வரலாம். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த காலேஜில் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் அட்மிஷனை போட்டுக்கணும். இது வந்து கவர்மெண்ட் அஃபிலேட்டடில் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு. அதுக்கப்புறமா 3Years எல்எல்பி ஹானஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலேஜ் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் மட்டும்தானே, ஸோ நீங்கள் அங்கே வந்து அட்மிஷனை போட்டுக்கோங்க. சீட்டு கன்ஃபார்மாக கிடச்சிருச்சு அப்படின்னா கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடிச்சு நீங்கள் அங்கே வந்து அட்மிஷனை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த அஃபிடவிட்டு அது மாதிரி சில விஷயங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சீட் கிடச்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லோருமே நல்லா படிங்க. ஓகே, கண்டிப்பாக நம்ம சேனலை கமெண்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. வாழ்க தமிழ், வளர்க நம் நாடு. தேங்க்யூ.